நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சேவாங்க வீடியோ பல விருதாஜலத்தை சேர்ந்தவர் தான் தங்கராஜ் மாரியம்மாள் தம்பதியினர் கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் மாம்பாடு பகுதியில் தங்கி கூலி வேலை பார்த்து வருகிறார்கள் இவர்கள் தங்களது நான்கு மற்றும் ஆறு வயது குழந்தைகளை அவர்களது வீட்டில் உள்ள அறையில் பூட்டு போட்டு அடைத்து வைத்திருந்தனர் இதுகுறித்து அவரது வீட்டின் அருகில் தங்கியுள்ள நபர்கள் கொடுத்த தகவலின் பேரில் ஊர் மக்கள் மற்றும் காவல்துறையினரின் உதவியுடன் நேற்று அந்த வீட்டிற்கு சென்று பூட்டிருந்த வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர் அப்போது இரு குழந்தைகளும் பல மாதங்களாக உணவின்றி எலும் எலும்ப முடியாமல் உடலில் காயங்களுடன் தளர்ந்து கிடப்பதை பார்த்து ஊர் மக்களும் காவல்துறையினரும் இரு குழந்தைகளையும் மீட்டனர் பின்னர் அவர்களுக்கு பிஸ்கட் பால் போன்ற உணவுகளை வழங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சையும் அளித்தனர் இதன் பிறகு ஊர் மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தங்கராஜ் மற்றும் மாரியம்மாளை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இவர்களிடம் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் தங்கராஜின் முதல் மனைவிக்கு பிறந்த இந்த இரண்டு குழந்தைகள் என்பதும் முதல் மனைவி இறந்த பிறகு மாரியம்மாளை திருமணம் செய்து இரு குழந்தைகளுடன் வாழ்ந்து வருவதும் தெரியவந்தது இந்நிலையில் தான் சிகிச்சை பெற்று வரும் இரு குழந்தைகளிடமும் போலீசார் விசாரித்த போது தங்களுக்கு சரியாக உணவு தராமல் தங்களுடைய தாய் தங்களை கொடுமைப்படுத்தி வருவதாகவும் தாயாருடன் போக விருப்பம் இல்லை என்றும் கூறினர் குழந்தைகளின் கண் மற்றும் உடலின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காயங்களுடன் காணப்படும் இரு சிறு குழந்தைகளுக்கும் தரமான சிகிச்சையை மருத்துவர்கள் தற்போது அளித்து வருகிறார்கள் இந்த குழந்தைகளின் பாதுகாப்பை அரசு குழந்தைகள் பாதுகாப்புத்துறை ஏற்றுள்ளது இந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்திய தந்தை மற்றும் தந்தையின் இரண்டாவது மனைவி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவும் செய்துள்ளனர் இந்த குழந்தைகளை கொடுமைப்படுத்திய இருவருக்கும் கடும் தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது